Hello everyone, welcome back to our YouTube channel. Biker Petty YouTube channel, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். First of all, thanks for watching our videos and visit my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, प्रीवियस வீடியோல பாத்தீங்கன்னா Yamaha R15 version 4 ஓட ஸ்பாட்டர் வீடியோ லீக் ஆயிருந்து அந்த வீடியோ பத்தியான ஒரு overlook review பார்த்திருந்தோம். அதே மாதிரி Yamaha R15 version 4 ஓட front view பார்த்தான ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அத பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே கைஸ், என்னோட சேனலுக்கு இன்னைக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் 40 ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம். அது மட்டும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள போகலாம். Yamaha R15 version 4. Yamaha R15 version 4 பார்த்தீங்கன்னா பேன் பேனர்னு ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அவரோட யூடியூப் சேனலில் Yamaha R15 version 4ஓட ஃப்ரண்ட் வியூ பற்றியான ஒரு கிளியர் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோ பார்த்துட்டு சரி, நம்மளோட வியூவர்ஸ்க்கும் இதை பற்றியான ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றக்காண்டிதாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். Yamaha R15 version 4ஓட ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் Yamaha R15 version 4ஓட ரோட் டெஸ்ட் ஸ்பாட்டட் வீடியோ லீக் ஆயிருந்துச்சு. அதை பற்றியான ஒரு overlook review நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி ஓகேங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் Yamaha R15 version 4ஓட அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது அதை பற்றியான வீடியோஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தாங்க இது. Yamaha R15 version 4ஓட ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் அதோட பிக் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Yamaha R15 version 3ல பார்த்தீங்கன்னா டுவல் ஹெட்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் Yamaha R15 version 4ல சிங்கிள் எல்இடி ப்ரொஜெக்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தாங்க Yamaha R15 version 3 பார்த்தீங்கன்னா R1ஓட டிசைனை பேஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் Yamaha R15 version 4 பார்த்தீங்கன்னா Yamaha R7ஓட டிசைனை பேஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்க. Yamaha R15 version 4ஓட ஒரு கிளியரான ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, Yamaha R15 version 4 பார்த்தீங்கன்னா ஒரு மினி Yamaha R7 மாதிரி தாங்க வரப்போகுது. அடுத்ததாக விங்ஸின் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கர்வான பேக்வேர்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்குது. இதோட ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒய்டான கிளிப்பான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற Yamaha R15 version 3ல உள்ள ஹேண்டில் பார்க்கும் Yamaha R15 version 4ல உள்ள ஹேண்டில் பார்க்கும் இடையே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. Yamaha R15 version 4ல உள்ள ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லலாம். லாங் ரைட் போகும்போது பேக் பெயின் மேக்ஸிமம் எதுவும் இருக்காதுங்க. அடுத்ததாக இதோட ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பல்கியான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரைடிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ரைடிங் பொசிஷனில் தான் பில்டு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இதோட சைல் பேனல் அண்ட் விங்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா Yamaha R7ல் கொடுக்குற மாதிரி தாங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் எல்இடி டெயில் லாம்ப் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற Yamaha R15 version 3ஐ விட இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பல்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடியில் கொடுக்கல. மேபி எல்இடியில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்குங்க. இது ஒரு மைனஸ் தாங்க சொல்லலாம். அண்ட் ஸ்விங் அண்ட் இன்ஜின் கவுல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரில. பட் ஆனால் சைட் பேனல்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் பொசிஷனும் பைக்கை ஒரு பல்கியாக காட்டுதுங்க. பைக்கோட கன்சோல் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அண்டு Yamaha R15 version 4க்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கன்ஃபார்ம் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடச்சிட்டுனா Yamaha கனெக்ட் ஆப் மூலமாக பைக்கை பைக்கோட மெயின்டெயின்ஸ் அண்டு பைக்கோட லாஸ்ட் பார்க்கிங் எல்லாமே பார்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் Yamaha R15 version 3க்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடைக்க போகுன்ற ஒரு வீடியோவை நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுங்க. நான் Yamaha R15 version 4ல எதிர்பார்த்துக்கிற ஒரு அப்டேட்டுன்னு கூட சொல்லலாங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க சஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியரில் மோனோ ஷாக் தான் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி ஃபோர்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக Yamaha R15 version 4ல பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி அதோட டிஸ்க் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ் வெர்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அது நம்ம அதோட டீட்டெயில் நமக்கு சரியாக தெரியல. ஃபைனலாக Yamaha R15 version 4ஓட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 155cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் கொண்ட லிக்விட் கூல்ட் இன்ஜின். Yamaha R15 version 3ல கொடுத்த அதே விவி ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருவாங்க. அண்ட் அதே 6-speed டிரான்ஸ்மிஷன் தான் இதுலேயும் கொடுக்குறாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 18.6 PHP அண்ட் 14.1 NM டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேபி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாங்க. அதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல. பெர்ஃபார்மன்ஸ்க்கான அப்டேட் கிடைக்கும்போது நம்மளோட சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க. அடுத்ததாக கிளச் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே ஸ்லிப்பர் கிளச்சாகவும் கொடுப்பாங்க. இப்போ இருக்க ஸ்மூத்னஸை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க.
Yamaha R15 version 4 oda or overall update pathi solliyaachu and tire section portha varaikkum endha or changes um irukka mari therilla and Yamaha R15 version 3 oda Yamaha R15 version 4 pathina konjam bulky ah danga irukku Yamaha R15 version 4 oda update ellame vera level la kuduthu varanga பொதுவாவே யமஹா பொறுத்தவரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரீமியமாக தாங்க கொடுப்பாங்க அந்த வகையில் யமஹா R15 வெர்ஷன் 4ஓட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதோட கரெக்டான ப்ரைஸ் என்னன்னு இன்னும் சரியாக தெரிலங்க யமஹா R15 வெர்ஷன் 4ஓட நெக்ஸ்ட் அப்டேட் வர வர நம்மளோட சேனலில் அதை பற்றியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடுவேன் மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க யமஹா R15 வெர்ஷன் 4 பற்றியான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை பை டேக் கேர்